गणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्रीगणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्रीगणनाथं भज रे नागयज्ञ सूत्रधरं नागयज्ञ सूत्रधरं नादलयानन्दकरं नागयज्ञ सूत्रधरं नादलयानन्दकरं श्रीगणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्रीगणनाथं भज रे आगमादिसन्नुतं अखिलदेवपूजितं योगशाली भावितं भोगिशायि सेवितं रागद्वेषादिरहितं रमणीयहृदयविदितं श्रीगुरुवसन्मुदितं चिन्मूलकमलासितं श्रीगणनाथं रागद्वेषादिरहितं रमणीयहृदयविदितं श्रीगुरुवसन्मुदितं चिन्मूलकमलासितं श्रीगणनाथं भज रे चित्तपराशक्तियुतं श्रीगणनाथं भज रे நமஸ்காரம் நமஸ்தே வணக்கம் நான் இப்போ பாடின இந்த கிருதி முத்துசாமி தீக்ஷிதர் கிருதி இதுதான் என்னோட முதலாவது கிருதி நான் வந்து என்னோட ரொம்ப பிரியமான மதிப்புக்குரிய குரு சங்கீத கலாநிதி டாக்டர் டி விஸ்வநாதன்கிட்ட கத்துண்ட முதலாவது பாடம் இது என்னோட குரு பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து அவரோட அம்சங்கள் அவரோட குவாலிட்டிஸ் அவரோட பெரியத்தனம் அவரோட மகிமை பற்றி அவரோட பாணி பற்றி அவரோட சொல்லிக் கொடுக்குற விதத்தை பற்றி அதை பற்றிலாம் கொஞ்சம் நான் பேச போகிறேன் பாட போகிறேன் நான் இவர்கிட்ட கற்றுக்க போகும்போது நான் வந்து அதுக்குள்ளேயே நான் ஆரம்ப பாடல்களை மற்ற குருஸ்டெல்லாம் நிறைய கற்றுட்டு தான் அவர்கிட்ட போனேன் பை தட் டைம் நான் வந்து ஆல்ரெடி பர்ஃபார்மிங் மியூசிஷியன் நிறைய கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்னா நான் வெஸ்லியன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல அங்கே ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம் டாக்டரல் ப்ரோக்ராம் இன் வேர்ல்டு மியூசிக் உலக இசை அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் பிஹெச்டி பண்ண போயிருந்தேன் அங்கே வந்து விஸ்வா சார் இவர் நாங்கள் வந்து ரொம்ப பிரியமாக விஸ்வா சார் கூப்பிடுவோம் விஸ்வா சார் வந்து அங்கே ப்ரொஃபஸராக இருந்தார் அப்போ தான் எனக்கு அறிமுகமாகி அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் ஸோ அந்த பிஹெச்டி பண்ணும்போது அந்த 4 வருஷம் அவர் கூட இருந்து கற்றுக்க ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் திரும்பி வந்தேன் அவர் அங்கே இருந்தார் ஆனாலும் நிறைய அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் அவர் இங்கே வரும்போதெல்லாம் அவரோட கச்சேரிக்கு நான் நிறைய வாசிப்பேன் வயலின் கூட பக்கவாத்தியமாக வாசிப்பேன் ஸோ இந்த குரு சிஷ்யா இந்த ஒரு பந்தம் எனக்கு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் இவர் மட்டும் இல்லை என்னோட மற்ற குருஸோடையும் இன்றைக்கி நான் இவரை பற்றி பேச போகிறேன் விஸ்வா சார் வந்து ரொம்ப பழமையான ஒரு பாணி ஒரு சங்கீதத்தில் இருக்கிற ஒரு ஒரு பாணி சேர்ந்தவர் வீண தனம்மாள்னு 1900ஸில் வீண வாசிப்பா ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு கலைஞர் அவர்
அந்த ஃபேமிலியில சேர்ந்து வீணதனமால் பாணியோடு வீணதனமாளோடு பேரனா வந்தவர் தான் டாக்டர் டி விஸ்வநாதன் விஸ்வா சார். ஸோ இந்த பாணியை பார்த்தா, இந்த பரம்பரையை பார்த்தா எல்லாருமே ஜாயண்ட்ஸ். ஜெயம்மாள், தட் இஸ் விஸ்வா சாரோட அம்மா, பிருந்தாம்மா, இந்த கர்நாடக இசை உலகத்தையே கலக்கினவர். அவர் வந்து இவரோட கசின் சிஸ்டர் முக்தா அம்மா, பாலசரஸ்வதி த கிரேட் டான்சர், அவங்க வந்து விஸ்வா சாரோடு சொந்த அக்கா. ஸோ இந்த ஒரு பரம்பரையோட ஒரு என்ன சொல்கிறது, பொக்கிஷம், அந்த ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் மியூசிக், எனக்கு கொஞ்சம் அதில் பங்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது விஸ்வா சார் மூலமாக. இந்த பாணி எப்படின்னா, கர்நாடக இசையில் இருக்கிற ரொம்ப கலாச்சாரமாக, ரொம்ப ட்ரெடிஷ்னல், ரொம்ப சத்தா, ரொம்ப சத்தியமான ஒரு வழி, கஷ்டமான வழி. இது வந்து சும்மா பெர்ஃபார்மன்ஸுக்கான உள்ள ஒரு சங்கீத பாணி இல்லை. இது வந்து அந்த நம்ம சங்கீதத்தில் இருக்கிற, நம்ம இசையில், கர்நாடக இசையில் இருக்கிற சத்தியத்தை பற்றி, அந்த சாகித்யத்தை பற்றி, அந்த ராகங்களை பற்றி, அந்த தாளம், இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அண்ட் அதை காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரு பரம்பரை. போகிற போக்கில் சாஸ்திரிய சங்கீதம் கர்நாடக இசையில் மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஜனங்களுக்கு பொருத்தமா, அந்த காலகட்டத்தோட ஒரு ரசனையோடு பொருத்தமா, இப்படி இந்த பரம்பரை வந்து ரொம்ப மாறவே இல்லை. எப்படி இருந்ததோ 100 வருஷம் முன்னாடி அதே மாதிரி தான் கண்டினியூ. ஸோ அதுதான் இந்த பரம்பரை, இந்த பாணியோட ஸ்பெஷாலிட்டினா அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அந்த குடும்பத்தை, அந்த பரம்பரையில் சேர்ந்த டி விஸ்வா சாரில், டி விஸ்வா சார்ட்டு நான் நிறைய கற்றுட்டேன். அப்போல்லாம் எப்படின்னா, நான் யூனிவர்சிட்டியில் தான் இருந்தேன், அவரும் அங்கே இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட டெய்லி கிளாஸ் நடக்கும். கூப்பிட்டு விட்டுடுவார், ஸ்ரீதான் வா இதை சொல்லித்தரேன். அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம் அவருக்கு, அவரோட சிஷ்யால்கிட்ட அவ்வளோ பிரியம். கூப்பிட்டு விட்டுருவர், நம்ம மறந்து போனாலும் அவர் கூப்பிட்டு விட்டுடுவர். இது நான் இன்னைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், இதை கற்றுக்கலாம், இந்த ராகத்தை கொஞ்சம் பாடி பார்க்கலாம், இந்த தாளத்தோட விவகாரத்தை கொஞ்சம் பார்க்கலாம், இந்த ராகம் தானம் பல்லவி நம்மளுக்கு எப்படி விரைவாக பாடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மாதிரி எனக்கு கூப்பிட்டு விட்டுடுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெய்லி கிளாஸ். ஸோ அது ரொம்ப எனக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு இவ்வளோ அன்பாக சொல்லி கொடுத்த ஒரு குருட்டை எனக்கு வந்து ஒரு பயிற்சி கிடைக்கிறது. அவர் ஃப்ளூட் வித்வான் ஆல்சோ. அவர் வந்து அவ அம்மாட்ட பாட்டு கத்துண்டாலும், திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளைன்னு ஒரு மகா மேதை, ஃப்ளூட்டு குழல், புல்லாங்குழல், புல்லாங்குழல் இசை அவர் முறையாக 15 வருஷம் அவர் குருட்ட கத்துண்டவர். ஸோ அவர் போத் வோக்கலிஸ்ட் அஸ் வெல் அஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். ஃப்ளூட் ரொம்ப அழகாக வாசிப்பார். ஸோ அந்த ஃப்ளூட்டோட அம்சம் நமக்கு வந்து அவரோட பாட்டில் தெரியும், அந்த பாட்டோட அம்சம் அந்த ஃப்ளூட்டில் நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஒரு முழுமையான ஒரு சங்கீதம் அவரோட. நிறைய கிருதி சொல்லி கொடுத்தார். உண்மையாக பாட, உண்மையாக அந்த கலையை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார். Chalu chalu ra. So it's not cha, it's a soft cha. Chalu chalu ra. Chalu chalu ra. Nice. The Gandharanda. You have to come and just relax there. Saramaina matalanta. Chalu chalu ra. சரமயினம் மாடலந்த சாலு சாலுரா சாலு சாலுரா.